ஸ்ரீ வீதராகாய நமஹா. ஜெயின பாரதம் தொடர் எண் 18. வணக்கம் பவ்யர்களே. கடந்த தொடரிலே பாண்டுவும் மத்ரியும் வனம் ஏகி சல்லேகன விரதம் ஏற்று பற்றென்னும் பாச குழியினின்றும் மேலேறி பவித்ர பாவனையோடு நோற்று வினைகள் கழித்து சுவிரத்த மாமுனிவர் மொழிந்தவாறே 13 நாளிலே மத்ரியும் ஒரு திங்கள் கழிய பாண்டுவும் உயிர் நீத்து விண்ணுலகம் அடைந்தார்கள். சௌதர்ம கல்பம் அடைந்து அவர்கள் வீறு பெற்று ஒளிர்ந்தனர் என்று சொல்லி முடித்திருக்கிறேன். இவர்கள் நிலை இவ்வாறாக இருக்கையிலே பாண்டுவை முதல் முறையாக கண்டபோதே தன் மனதை பறிகொடுத்து பின்னர் கணவனாக அடைந்தபோதும் இருவரும் கருத்து ஒருமித்து கலந்து வாழ்ந்து இன்பம் துய்த்து இனிதின் வாழ்ந்திட்ட குந்தி தேவி கணவன் பாண்டுவின் பிரிவால் தனக்கு ஏற்பட்டுவிட்ட நிலையை எண்ணி எண்ணி மனம் நொந்தாள், சிந்தை கலங்கினாள். ஐயோ விதியே, உன் கொடுமைக்கு ஒரு அளவே இல்லையா? கணவனை இழந்து அனாதையாகிவிட்டேனே. என் மனவிளைவும் இளமையும் கூட அனாதைகளாகி போயினவே. எந்த மங்கள பெண்டிர் கணவன் இறப்பிற்கு முன் தாமும் இறந்து போகிறார்களோ அவர்களே பாக்கியசாலிகள். ஏனென்றால் கணவரை இழந்து வாடும் துன்பம் அவர்களுக்கு இல்லை. அயலார் உரைக்கும் பழி சொற்களும் அவர்களை அண்டப்போவது இல்லை. என்றெல்லாம் அரற்றி புலம்பிய குந்தி தேவி நடுக்கடலின் மரக்கலத்தே சிக்கிய பறவை போல தனிமை துயரெனும் தீயால் வெந்து மடிவதினும் எரிசுடர் வீழ்ந்து இறந்து போவது மேலென துணிந்தாள். அவள் நெருப்பிலே புகுந்து உயிர் துறக்க முற்பட்டாள். அதை அறிந்து கொண்ட திருதராஷ்டிரன் ஓடோடி வந்து குந்தியை விலக்கி நிறுத்தினான். என்ன காரியம் செய்ய துணிந்தாய் குந்தி? ஆறுதல் வார்த்தைகளை இப்படியாக கூறி அமைதிப்படுத்தினான். பவ்யர்களே, கொடு நன்னை இழந்தே கொடுந்துயர் உற்றேன், கொழு நனையிழந்தே கொடுந்துயர் ஊற்றேன், கணவனை இழந்தோர்க்கு காட்டுவார் இல்லரே, கொழு நனையிழந்தே கொடுந்துயர் ஊற்றேன், கணவனை இழந்தோர்க்கு காட்டுவார் இல்லரே. சுற்றமும் நட்போம் சுகம் தரல் உண்டோ, சுற்றமும் நட்போம் சுகம் தரல் உண்டோ, குன்று மேல் ஒளிர்ந்த குருகுல கீர்த்தி, குன்று மேல் ஒளிர்ந்த குருகுல கீர்த்தி,
இன்றே அணைந்தே ஏதம் கவிந்தது, இன்றே அணைந்தே ஏதம் கவிந்தது, ஆசை தடாக நீர் அற்றும் போனது, ஆசை தடாக நீர் அற்றும் போனது, அணிகள் அனைத்தும் பிணிகளாகினவே, அணிகள் அனைத்தும் பிணிகளாகினவே, சந்திரன் ஒளியும் வெந்தழலாக, சந்திரன் ஒளியும் வெந்தழலாக, சூரிய சூடரும் வீரியம் இழந்ததே, சூரிய சூடரும் வீரியம் இழந்ததே, தென்றலின் அறவு தீண்டி வறுத்த, தென்றலின் அறவு தீண்டி வறுத்த, ஒவ்வொரு நாளும் உகமாய் நீண்டதே, ஒவ்வொரு நாளும் உகமாய் நீண்டதே. இப்படியாக கணவன் பாண்டுவை இழந்த குந்தி வெந்து நொந்து போகிறாள். திருதராஷ்டிரன் ஓடோடி வந்து அவளது அக்னி பிரவேசத்தை தடுத்து நிறுத்தி ஆறுதல் வார்த்தைகள் கூறி அமைதிப்படுத்தினான், ஆறுதல் கூறினான். ஆயினும் தான் மனதளவிலே அமைதி பெற்றவன் இல்லை. தானாடாவிட்டாலும் தசையாடும் என்பார்கள் அல்லவா, உடன் பிறந்தானின் பிரிவு அவன் நெஞ்சை எரித்துக்கொண்டே இருந்தது. எத்தனை நாள்கள்தான் இந்த துயரை தாங்கி உயிர் வாழ்வது என்றெல்லாம் சிந்தித்தான். முடிவாக சுவரத்த மாமுனிவரிடமே செல்வது, தானும் அவரிடத்திலே சென்று சில ஆலோசனைகளை கேட்கலாம் என தீர்மானித்து அவர் இருக்குமிடம் கேட்டு அறிந்து சென்று அவர்தம் திருவடிகளை பணிந்தான். மாமுனிவரே, என் தம்பி பாண்டுவின் பிரிவு என்னை நாளும் வருத்துகிறது. அவன் தற்போது எக்கதியில் சென்று பிறந்துள்ளான் என அறிவேனாகில் எனக்கு சிறிதளவு ஆறுதல் உண்டாகும். தாங்கள் அருள் கூர்ந்து அதை தெரிவிப்பீராக என வேண்டினான். முனிவரும் மன்னனை நோக்கி, வேந்தர் வேந்தனே, நின் தம்பியாகிய பாண்டு மத்ரி தேவியுடன் சல்லேகனா நோன்பு ஏற்று நோற்று முதல் கல்பமாகிய சௌதர்ம கல்பத்தை அடைந்து அங்கே சுகித்துள்ளான் என்று கூறினார். அதை கேட்ட திருதராஷ்டிரன் உள்ள களிப்பு அடைந்தான், உவகை கொண்டான். அந்த முனிவரிடத்திலே தானும் நற்கதி செல்வதற்கு உரிய அறங்களை கேட்டு அறிந்தான். தன் புதல்வர்களின் எதிர்காலம் குறித்து அறிய விரும்பிய திருதராஷ்டிரன், சுவாமி, என் புதல்வர்களை விட என் தம்பி பாண்டுவின் புதல்வர்கள்
அறிவாற்றல்களிலே சிறந்து காணப்படுகிறார்கள். ஆகவே அதன் விளைவு குறித்து என் நெஞ்சில் பலவிதமான ஐயங்கள் தோன்றியுள்ளன. இந்த இரண்டு திறத்தாரும் இப்போது உள்ளது போல எப்போதும் அன்புடன் ஒருமித்து ஒற்றுமைப்பட்டு வாழ்வார்களா? அன்றி ஒருவருக்கொருவர் பகைமை பூண்டு பூசல் கொண்டு இருப்பார்களா என்று திருதராஷ்டிரன் மாமுனிவர் சுவர்த்த ஆச்சாரியாரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி அரசனுடைய வினாவினை கேட்ட முனிவர் தலையை அசைத்து கொண்டே அவனை நோக்கி, மன்னனே, நான் கூறப்போகின்ற செய்திகளை கேட்டு கவலை அடையாமல் இருப்பதே உன் போன்றோர்க்கு அழகாகும். உன் மக்களுக்கும் பாண்டுவின் புதல்வர்களுக்கும் உள்ள இந்த அன்பு காலாந்தரத்திலே நசிந்து போகும். உனது மூத்த மகன் துரியோதனன் வஞ்சமும் செருக்கும் மிக்கவனாய் மண்ணாசையாலே திறமை வாய்ந்த பாண்டவர்களை பல்வேறு விதங்களிலே அவமானப்படுத்துகிற முயற்சியிலே எப்போதும் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். கொடியவனாகிய ஜராசந்தனின் உதவியை வேண்டி பெற்று பாண்டவர்களுடன் போரிட்டு இறுதியிலே மடிந்து நரக துன்பத்திற்கு பாத்திரமாகப் போவான். விண்ணிலே எரியப்பட்ட கல்லானது மண்ணிற்கு திரும்புவது போல மனச்செருக்கினாலே பிறருக்கு தீயன செய்யும் ஒருவன் நரக துன்பத்தை அடைவான் என்பதிலே வியப்பில்லை. பிறருக்கு தீயன செய்கிற ஒருவன் தனது கடைசி காலத்திலே இறந்து போகிற நேரத்திலே நரக துன்பத்தைத்தான் அடைவான் என்பதில் யாதொரு வியப்பும் இல்லை. இறுதியாக ஜராசந்தன் கூட வாசுதேவனாலே போர்க்களத்திலே மடிந்தொழிவான். அப்போது நீ பிறந்து வந்த உன் குலம் முழுதுமே படுநாசம் அடைந்திருக்கும். உன் தம்பியின் புதல்வர்களாகிய அந்த பாண்டவர்கள் வெற்றியுடன் அஸ்தினாபுரத்தை ஆண்டு ஆயுள் முடிவிலே துறவு மேற்கொண்டு இரு வினைகளும் அகல நோற்று ஈடில்லா சித்த சிலாதலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவகதியை அடைவார்கள் என்று மாமுனிவர் சுவிரத்தர் கூறி முடித்தார். சுவிரத்த மாமுனிவர் கூறிய செய்திகளை கேட்டு திருதராஷ்டிரன் மனநடுக்கம் கொண்டு அவரிடத்திலே விடைபெற்று தனது நகரம் அடைந்தான். உடனே பீஷ்மன், குலகுருவாகிய துரோணர் மற்றும் தனது இன்னொரு தம்பி விதுரன் ஆகிய மூவரையும் அழைத்து 105 அதாவது 105 மக்களையும் அவர்களிடத்திலே ஒப்படைத்தான். அதற்கு பிறகு திருதராஷ்டிரன் செயல் என்ன என்பதை அறிந்து கொள்ள நாளை தொடருவோமா?
நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.